ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கட்வொர்க் மோட்டிவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஓகே, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மோட்டிவ் டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதோடய சென்டரில் வந்து நான் மைக்கா மிரர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் இப்போ மிரரை சுற்றி எப்படி ஸ்டிச் போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஒரு லாங் ஸ்டிச், அப்புறமா அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக், அதே இதை அப்படியே ரிவர்ஸில் மேலே கொண்டு போகணும். திருப்பி அங்கே ஒரு லாங், அங்கே ஒரு ஷார்ட். ஏகதேசம் வந்து நம்ம கிராஸ் லோடிங் ஸ்டிச் இருக்குல்ல, சேம் அதே மெத்தடு தான் இது. மிரர் ஸ்டிச் வந்து நிறைய மெத்தடில் போடுவாங்க, ஆனால் எனக்கு என்னமோ இது தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா ரொம்ப ஈஸி, அதே மாதிரி கொஞ்சம் எம்போஸ்ட் லுக்காக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு மிரர் டியூட்டோரியல் போடுறேன், அதில் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போட்டுட்டு இருந்தோன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். அதனால தான் நான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் மிரர் ஒர்க்கு. இப்போ அந்த லோடிங் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணோம்னா சுற்றி ஒரு லைன் வந்து செயின் போட்டு முடிச்சிடலாம். செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக பக்கத்துலேயே போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ சுற்றி வந்து செயின் லைன் போட்டு முடிச்சுட்டு என் நாட் போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டியே சுகர் பீட் கோல்டன் கலர் எடுத்து ஒரு லைன் கொடுக்க போகிறோம் பாருங்கள். ஆல்ரெடி இதை நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம், ஸோ இதை கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே சொல்கிறது தான், பீடோட கவுண்ட் வந்து ரெண்டுக்கு அதிகமாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு லுக் வந்து நீட்டாக இருக்கும். ஓகேவா? சுகர் பீட் வச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அது பக்கத்துலேயே மல்டி கலர் சுகர் பீடு வந்து ஒரு லைன் நான் கொடுத்துக்கிறேன். சேம் நம்ம பீடு ஸ்டிச் பண்ணுற அதே மெத்தடு தான். ஸோ இதுவும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மல்டி கலர் பீடும் வச்சு முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் அதை ஒட்டி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு லைன் ஸ்டோன் செயின் கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்குல்ல, அந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி கூட நம்ம ஸ்டோன் செயினை வந்து ஸ்டிச் பண்ண முடியும். நம்மளோட சாய்ஸ் தான், நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? செயின் லைன் முடித்த அப்புறமா அதை ஒட்டி அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா ஒரு லைன் வந்து கோல்டு கலர் சுகர் பீடு வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? அதை கொடுத்து முடிச்சுட்டு பார்த்துடலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு. நெக்ஸ்ட்டு
திலகம் ஷேப் மாதிரி இருக்குல்ல, இதில் எல்லாமே செயின் வித் பீட் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம கட் ஒர்க் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம கட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம், செயின் ஸ்டிச் போட்டு அது மேலே சிக்ஸாக் போட்டு கட் பண்ணுவோம். ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, செயின் வித் பீடு ஸ்டிச் போட்டு அப்புறமா வந்து நம்ம சிக்ஸாக் போட்டு கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இதுவரைக்கும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் பார்த்ததில் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு பீடு அப்புறமா அதுக்கடுத்து ஒரு செயின், அடுத்து ஒரு பீட் ஒரு செயின். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த திலகம் ஷேப் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இப்போ செயின் வித் பீட் ஸ்டிச் வந்து இந்த திலகம் ஷேப்பில் ஃபுல்லாக போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்துடலாம். ஓகேவா, செயின் வித் பீட் ஸ்டிச் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அதுக்குள்ளாடி ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து உள்ள செயின் லைன் போட்டு முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம அதை சுற்றி என்ன பண்ண போகிறோம்னா, சிக்ஸ் எக்ஸ் ஸ்டிச் போட்டு முடிக்க போகிறோம். திலகம் ஷேப் இடையில் வந்து கேப் இருக்குல்ல, அதில் ஒரு மீடியம் சைஸ் கோல்டன் பீட் வச்சு முடிக்க போகிறோம். ஓகேவா, ஊதுபத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம்.
ஸோ அவ்வளோதான், நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.